हेलो 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 फैमिली मैन टू वेब सीरीज मनोज वाजपेयी प्रिया मणि समंता यस நடிச்ச வெப் சீரீஸ் ட்ரெய்லர் பார்த்து ஒரே ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் இந்த இது ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சரி என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தேன். பார்த்து தெரிஞ்சால் இதில் ஐஎஸ்ஐ ப்ரீவியஸ் மிஷன் ஃபெயில் ஆனதுனால ஸ்ரீலங்கன் தமிழ் ரிபெல்ஸை யூஸ் பண்ணி இவங்க எப்படி இன்னொரு மிஷன் பிளான் பண்ணுறாங்கன்னு தான் இந்த ப்ளாட் லைன். அதுக்கு மத்தியில் மனோஜ் வாஜ்பாய் அதை நம்ம ஸ்ரீகாந்த் வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணி கார்பரேட் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாரு. கார்பரேட் ஜாபில் அவர் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அதை காட்டியிருக்காங்க. எதனால் டாஸ்கை விட்டு அந்த ஜாபை செலக்ட் பண்ணாங்கன்னு ஒரு ரீசனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கதை எங்கே அப்ரப்டாக முடிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமந்தா வந்து வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நார்மலாக கிளாம் டால் அப்படி பார்த்துட்டு சமந்தா வேதில் பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் சீக்வென்ஸ்லாம் சும்மா தார் மாறுன்னு பட்டையை கிளப்பியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒர்த் அ வாட்ச். ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை எந்த விதத்துலேயும் தப்பாக காட்டலை. ஐஎஸ்ஐ அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்க ப்ரீவியஸ் பிளான் ஃப்ளாப் ஆனதுனால மனோஜ் வாஜ்பாயோட பொண்ணு ஸ்ரீகாந்தோட பொண்ணு திருத்தி அவளை எப்படி ட்ராப் பண்ணுறாங்க டு ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் டூயிங் ஆல் திஸ் ஸ்டஃப் அந்த ஒரு ப்ளாட் எதுவும் ஓடும். பிரியாமணி சுச்சி அண்ட் ஸ்ரீகாந்த் ரிலேஷன்ஷிப் அவ்வளோவா ஒன்றுமே சரியில்லை இந்த இதில். இந்த பெஸ்ட் பார்ட் என்னென்னா தமிழ் வெப்சீரிஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். 60-70% வெப்சீரிஸ் ஃபுல்லாக தமிழ்லேயே பேசியிருக்காங்க. ஹிந்தி அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஹிந்தி மக்கள் பாவம் கஷ்டப்பட போகிறாங்க. புரியாது, ஒன்றுமே புரியாது சீரியஸ்லி. ஸோ மிஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியில் தே கிவ் யூ ஹிண்ட்னு சொல்லக்கூடியது ப்ளாட் லைன் ஆஃப் இந்த தேர்ட் சீரீஸ். அந்த தேர்ட் சீரீஸ் வரப்போகுது. ஸோ அடுத்த மிஷன் வந்து ஒரு பயாலாஜிக்கல் மிஷனாக இருக்கும், பேஸ்ட் ஆன் த கொரோனா திங் ஹேப்பனிங். அதுவுமே ஒரு சைனீஸ் சோல்ஜர் தான். வெயிட்டிங் ஃபார் இட். ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் மாதிரியும் அதுவுமே செம்மையாக இருக்கேன், சூப்பராக பண்ணிக்கணும். ஸோ இஸ் இட் ஒர்த் யுவர் டைம்? எஸ், டெஃபினெட்லி ஒர்த் யுவர் டைம். யூ கேன் கோ வாட்ச் இட். நானுமே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் பார்த்தேன். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங், யூ வாண்ட் ரெக்ரெட். நான் வேறு படம் ஏதாச்சும் பார்த்துருந்தேன், அதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அண்டில் தென், சி யூ, பாய்.